வணக்கம், நான் ஆர்ஜே சந்தோஷ் ஃப்ரம் ஹனு ரெட்டி ரியாலிட்டி. நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் எமரால்ட் க்ரீன் ஏக்கர்ஸில் கேட்டட் கம்யூனிட்டி வில்லா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி, அரௌண்டு 600 ரெசிடென்ஸ் இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். இதனுடைய பர்ஃபெக்ட் ஸ்பெஷல் திங் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப நியரில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ரீனரிஸும் ரொம்ப அமைதியாகவும் பொல்யூஷன் லெஸ் நல்ல ஒரு வாட்டர் சப்ளையோட நமக்கு ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் அமைக்க கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ரோட்டில் தான் நம்ம பார்க்க போகிற வில்லா அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு இன்சைடில் அவைலபிளாக இருக்குது. 2.5 BHK நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற வில்லா, வில்லா A33. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு. 710 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியா அண்ட் பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1211 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா. 2.5 BHK இண்டிபெண்ட் வில்லா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் உங்களுக்கு ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு கார்டன் அமைச்சிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இது நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோன்னா நமக்கு தேவையான சின்ன ஒரு கார்டன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கிங் ஸ்பேஸ் அப்படியே ஸ்பேஸ் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது. வாங்க நம்ம இண்டிவிஜுவல் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிவிங் அண்ட் டைனிங் ஏரியா, லிவிங் கம் டைனிங் ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு சின்ன பெட்ரூம், நம்ம 2.5 சொன்னதில் 0.5 BHK ஒரு சின்ன பெட்ரூம் அவைலபிளாக இருக்குது. ஒரு ரெஸ்ட் ரூம் வித்து உங்களுக்கு கிச்சன் ஏரியா. ஸோ ஃபினிஷிங் ஆஃப் த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி உங்களுக்கு இருக்குது, பார்த்தாலே தெரியும். அதே நேரத்தில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு டேம்ப்னஸோ எதுவுமே தெரியாமல் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ நமக்கு இங்கே இருக்கிறது ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம். இங்கே ஸ்டேர் கேஸ்க்கு லொக்கேஷன், ஸ்டேர் கேஸ்க்கான ப்ரொவிஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன 0.5 BHK சின்ன பெட்ரூம். ஸோ இதில் நீங்கள் ஸ்டடி ரூம் ஆர் என்ன பர்பஸ், பூஜா ரூம் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடுலர் ஒர்க்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹாபு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபுல் மாடுலர் ஒர்க் பண்ணியிருக்க ஒரு கிச்சன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா அவைலபிளாக இருக்கும். இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன்ஸ். அதே நேரத்தில் இதுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டனுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஒரு கார்டன் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் யூஸ் பண்ணியிருக்கான ஸ்பேஸு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஸ்பேஸு. மேலே ஓப்பன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஏர் அண்டு லைட்டு அபண்டன்ஸாக கிடைக்கும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஸோ இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்பிள் கிரானைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் ரெண்டு பெட்ரூம்ஸ் அவைலபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட்டோட. அண்ட் நமக்கு ஒரு பால்கனியும் இங்கேருந்து அதுக்கான ஓப்பனிங்கும் இங்கே தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு கிங் சைஸ் பெட் ப்ளஸ் ஒரு ஸ்டடி டேபிள் இது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்னிஷிங் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. அரௌண்ட் 30-35 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இதுவே. ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி சின்னதாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட் அண்ட் ஸ்டடி டேபிளே போதுமானதாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு வாட்ரூப் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிட் அவுட் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பியூட்டிஃபுல் ரோட் வியூ கிடைக்கும் இந்த இடத்துலேருந்து.
ஸோ நெக்ஸ்ட் இந்த பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின் வார்ட்ரோப் அவைலபிளாக இருக்குது வித் அட்டாச்டு டாய்லெட். இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டடி டேபிள் ப்ளஸ் ஒரு கிங் சைஸ் பெட் ரெண்டுமே போடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, ஒரு வாக்கின் வார்ட்ரோப் அவைலபிளாக இருக்குது. சேம் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் எப்படி இருக்கோ அதே செட்டப் தான் உங்களுக்கு அரௌண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் மிக்சர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 BHK. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் உங்களுக்கு ஒரு வர குளப்பாக்கம்ன்ற ஏரியாவில் இருக்குது. உங்களுக்கு வந்து போரூர் பக்கத்துலேயே குளப்பாக்கம் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற ரோட்டில் அவைலபிளாக இருக்கிற ஒரு குளப்பாக்கம். இது வந்து ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. டிவிஎஸ் எமரால்டோட க்ரீன் ஏக்கர்ஸ்ன்றது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் கம்யூனிட்டி இருக்குது. இது வந்து ஸ்பெஷல் ஃபார் இண்டிவிஜுவல் வில்லா லவர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெரேஸ் பார்த்துடலாம். டெரேஸ் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வரும்போதே தெரியும் அந்தளவுக்கு உங்களுக்கு கூல் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், கண்ணு கூசுற அளவுக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம டெரேஸ் ஏரியா. ஸோ நம்ம பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இங்கே அரௌண்ட் டிவிஎஸ் க்ரீன் எமரால்ட் க்ரீன் ஏக்கர்ஸோட கிளப் ஹவுஸ் அங்கே இருக்குது. உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அமெனிட்டிஸுமே அவைலபிள். ஸோ நீங்கள் மெயின்டெனன்ஸ் பே பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லாமல் ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு மினி தியேட்டர் வீக்லி ட்வைஸ் நியூ மூவிஸும் பார்க்கறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்துலேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வித் மியர் அமௌண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இண்டிவிஜுவல். ஏன்னா உங்களுக்கு 710 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு லேண்ட் ஏரியா நல்லா அப்ரிசியேஷனை கொடுக்கும் கம்பேரிட்டிவ்லி டு த ஃப்ளாட். ஸோ இது சைட் விசிட் வேணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.